இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய். லால் சாருடைய ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நான் ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய பசங்களை பார்த்துருப்போம். அவனுங்க நம்ம கூட ஜாலியாகவே விளையாண்டுருப்பானுங்க, ஆனால் பார்த்தா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவானுங்க. ஸோ இந்த ஒரு ரெண்டு சூப்பர் ஸ்டாரையும் வச்சு ஃபஸ்ட்டு நான் விஜய் சார்ட கதை சொல்லும்போது லால் சார் அப்போது ஸ்கிரிப்டில் நான் சொல்லலை. நான் அப்போது விஜய் சார் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கதை வந்து ஷூட்டிங் ஸ்டேஜஸ்லாம் ஃபைனல் ஆகல அப்போது. ஸோ நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஒரு பவர்ஃபுல் கேரக்டர், அது யார் நடிப்பான்றதை நாங்கள் யார் யார் யார்னு ஒரு மைண்டில் போயிட்டு இருந்த டைம். அப்போ பண்ணிடலான்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரையும் மைண்டில் ஓட்டி பார்த்தப்ப எனக்கு மைண்டில் வந்தது ஃபஸ்ட்டு வந்தது லால் சார் தான். விஜய் சார்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி, ஆனால் எல்லாருமே எல்லார் காம்பினேஷனும் நீங்கள் பண்ணிட்டீங்க, தமிழில் எல்லார் காம்பினேஷன்லையும் பண்ணிட்டீங்க, லால் சார் உங்கள் கூட பண்ணால் நல்லாயிருக்குண்ணா அப்படின்னு சொன்னேன். உடனே சொன்ன சூப்பராக இருக்குண்ணா ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்டார். போய் கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணலாண்ணா அப்படின்னு. நெக்ஸ்ட் டே ஃப்ளைட்டு பிடிச்சி போகணும். லால் சார் கதையை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இந்த ஒரு ரெண்டு சூப்பர் ஸ்டாரையும் வச்சு ஒரு ட்ரீமுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஒரு என்னுடைய இந்த ஒரு ஒரு ஓப்பனிங்லேயே ஒரு ஒரு புது டைரக்டர் கிடச்ச ஒரு ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். விஜய் சாருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேன் கிளப் இருக்காங்க. லால் சார் மலையாளத்தில் ஒரு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் அங்கே ஒரு பெரிய ஃபேன் கிளப் இருக்காங்க. ஈவன் மோர் விஜய் சாருக்கு வந்து கேரளாவில் பயங்கர ஒரு ஃபேன்ஸ், வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஒரு தடவை வேலையாதம் ஷூட்டிங் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 பேர் வந்துட்டாங்க எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்டாரையும் வச்சு பண்ணுறது கொஞ்சம் உள்ளக்க ஒரு சின்ன நர்வஸ்னஸ், ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. லால் சார் வந்து தெளிவாக ஒரு புது டைரக்டர்லாம் பார்க்கல. அந்த டைரக்டருக்கு என்ன ஃபீலோ, என் மேலே ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுருந்தார் லால் சார். நீ நீ என்ன சொல்கிறியோ நான் அப்படி இது பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரோட லிபர்ட்டி வந்து இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் பாதிக்கணும் அப்பயே நான் தாண்டிட்டேன் நான். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஈகோவே பார்க்கல, ரெண்டு பேரும் ஒரு ஒரு பார்க்க சொன்ன ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான் அவங்க பழகிட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அந்யூன்யமான நட்பு எனக்கு வந்து பயங்கர ஒரு ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் அவங்களுடைய இந்த படத்துக்கு எனக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து அவங்களுடைய பெஸ்ட் இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஸோ லால் சார் தான் சொன்னார், யோ நான் மேக்ஸிமம் இந்த படத்தில் நான் போட்டிருக்கேன். தமிழ் படத்தில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஒரு கேரக்டர் யாரும் கொடுத்துல, பட் அவ்வளோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் லால் சாரும் விஜய் சாரும். ஸோ லால் சாரும் இப்போ விஜய் சார் எடுத்துகிட்டு இப்போ விஜய் சார் நான் வச்சு ஷூட் பண்ணுறேன்னா லால் சார் ஒரு ஹாஃப் அன் அவர் கேரவனில் உட்கார வேண்டியதாக இருக்கும். லால் சார் ஷூட் பண்ணால் விஜய் சார் உட்காருவார். ஸோ விஜய் சார் தெளிவாக சொல்லுவார், நான் மொதல் நீங்கள் லால் சார் வச்சு எடுத்துருங்க, நான் லால் சார்ட்ட போனோம் இல்லை இல்லை மொதல் விஜய் சார் வச்சு எடுத்துருங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு அந்தளவுக்கு ஒரு விட்டு கொடுக்கணும், இல்லை இல்லை நீங்கள் என்ன பண்ணுமோ விஜய் சார் ஃபஸ்ட்டு சொன்னதுன்னா லால் சாருக்கு என்ன பண்ணுமோ தயவு செய்து இந்த படத்தில் பண்ணுங்கன்னு. லால் சார் சொன்னார், விஜய் சார் அங்கே சூப்பர் ஸ்டாரு, தயவு செய்து எனக்கு எதுவும் பண்ண. இப்படி தான் ரெண்டு பேரும் சொன்னாங்க. இப்போ கூட நான் டைட்டில் யார் பேர் முன்னாடி போடுறது நான் படத்தில் அப்படின்னு கேட்டேன். லால் சார் சொன்னார், கண்டிப்பாக விஜய் சார் போய்ட்டு தான் போனேன், அவர் தான் பெரிய ஸ்டார். நான் விஜய் சார் சொன்னார், 35 இயர்ஸ் லெஜெண்டு, நீங்கள் அவரை தான் போடுங்க அப்படினாரு. ஃபுல்லாக கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தாங்க யார் பேர் போடுறதுன்னு. சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது விஜய் சாருடைய ஒரு ரெக்வெஸ்ட், அது லால் சார் போய்ட்டு தான் ஃபஸ்ட்டு வரணும். ஒரு லால் சார் வந்து ஒரு 35 இயர்ஸ் ஒரு லெஜெண்டு. லால் சாருடைய ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நான் ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய பசங்களை பார்த்துருப்பேன். அவனுங்க நம்ம கூட ஜாலியாகவே விளையாண்டுருப்பானுங்க, ஆனால் பார்த்தா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவானுங்க. அந்த மாதிரி தான் லால் சார் வந்து பயங்கர காமெடி பண்ணிட்டே இருப்பார். லால் சார் வந்து சீன் சொல்லிட்டா, ஆ சரி ஓகே ஓகே ஓகேன்னு போயிட்டு வருவார். பயங்கர காமெடி பண்ணிட்டே இருப்பார். கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட்லாம் அவர் காமெடி பண்ணுறாங்கன்னு எல்லாம் சிரிச்சிட்டே இருப்பாங்க. நான் மைக் எடுத்துகிட்டு சார் ரெடி சார் டேக் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்படி லால் சார் மட்டும் மாதிரி கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறார். மீதி இருக்கிறவங்களும் அப்படி திணறுவானுங்க. அதுவும் இந்த வயசில் வந்து நாங்கள் ஃபைட்டாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் சிங்கிள் டேக் ஒரு 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 5 பேர்த்த அடிக்கணும்னா செல்வ மாஸ்டர் சொல்லுவார், இந்த மாதிரி சார் ஒரு 2 பேர்த்த நீங்கள் அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலான்னு வருவார். 2 பேரா எல்லோரும் சொல்லுவான், கிடக்கிறக்கமாக அடிப்பார், தர தரதான் அடித்து போட்டு போயிடுவார். ஒரே டேக் தான் அவருக்கெலாம். பொள்ளாச்சியில் ஒரு சாங் எடுத்தோம். ராஜசுந்தர் மாஸ்டர் சொன்னார், ஒரு ஃபுல் பிஜிஎம் சிங்கிள் ஷாட்டில் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் ஃபுல் சுற்றி ஒரு 10,000 பேர் க்ரௌடு, விஜய் சார் லால் சார் இவங்க ரெண்டு பேரும் சிங்கிள் ஷாட்டில் ஆடணும். ஒரே ஷாட்டில் விஜய் சார் பெரிய ஒரு ஒரு டான்ஸரு, அவர் பரத்திடுவார்.
ஸோ நாங்களாம் பார்த்ததுனால லால் சார் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம், சிங்கிள் ஷாட்டில் அவர் ஒரு விஜய் சார் கூட ஒரு கம்பீட் பண்ணி அவர் ஆடுறதே ஒரு இதுவாக இருக்கும். ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, சிங்கிள் ஷாட்டில் பண்ணாங்க. அப்படி விஜய் சார் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டார் லால் சார்.